குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், அற்புத சக்திகள்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் இருக்கிறது உண்மையாகவே இருக்கா, இல்லை ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி உளறிட்டு இருக்காங்களா, இல்லை பார்க்காமையே பொய் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் மனிதர்களுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி, முதல்ல வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பேசிக்காக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, எப்படி இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ பார்த்த ஏதோ ஒரு வீடியோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, ஒரு மின்னல் ஒன்று வெட்டுதுங்க, அந்த மின்னல் வெட்டி ஒருத்தன் தலை மேலே விழுகுது, அவன் தலை மேலே விழுந்த உடனே அவன் அப்படியே அற்புத சக்தினால அவன் அப்படியே உயிர் பொழைச்சி போயிட்டாங்க அப்படின்னு வந்து யாராவது சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நிச்சயமாக நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான சம்பவத்தை வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டாலோ இல்லை நம்ம ஃபோன்லலாம் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் நம்புறீங்க. ஏன் நம்புறீங்க? ஏன்னா அந்த மாதிரியான மிராக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணல, ப்ரூஃபாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்ப முடியாது. அது உண்மையாகவே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணாவே நம்ப முடியாது. ஏதாவது கிராஃபிக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு இருக்கும். அப்போது இந்த மாதிரியான அற்புத சக்திகள் இருக்கிறத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து ப்ரூஃப் தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஆனால் ப்ரூஃப் சப்மிட் பண்ணலை அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றது நம்ம சொல்லிடவே முடியாது, சொல்லிடவும் கூடாது. அதுதான் அறியாமை. அப்போ இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிது, இந்த அற்புத சக்திகள்லாம் எப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்றது எப்போ ஒருத்தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய பியூட்டியே அதுதான். எல்லா சராசரி மனிதனுக்குள்ளும், இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த அற்புத சக்தி அப்படின்றது இன்பில்ட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அது இன்பானாகவே உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது, உங்கள் குழந்தைங்களுக்குள்ளேயும் இருக்குது, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நம்ம அதோட பொட்டென்ஷியலை இன்னும் நம்ம கிரகிக்கலை, நமக்கு இன்னும் தெரியலை எப்படி அது நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட. இப்போது நம்ம ஒரு பொருளை நம்ம நகர்த்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு சக்தி தேவை, ஒரு எனர்ஜி தேவை. இப்போது ஒரு பொருளை நான் வெயிட்டான பொருளை நகர்த்தணும் அப்படின்னா, அவனுக்கு போதுமான சக்தி இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பொருளை நகர்த்த முடியலன்னா அப்போது அதுக்குண்டான அந்த எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி இப்போ வெறும் கையை மட்டும் நம்ம வச்சு தள்ளிட முடியுமா? முடியாது. அப்போ அந்த பொருளை நகர்த்தக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு உந்து சக்தி, அந்த ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது உங்களுக்கு ஒரு பொருளை நகர்த்துறதுக்கு? இந்த உடலுக்குள் இருந்து தான் அந்த எனர்ஜி வெளிப்படுது. அது உங்கள் கை மூலியமாக நகர்த்தும் போது ஒரு பொருளை நீங்கள் நகர்த்திடுறீங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். இந்த பேசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே சக்தினா என்னன்றது தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு பொருளை நகர்த்தினாலும் சக்தி தான். சாப்பாடு அப்படி கையில் எடுத்து அப்படி சாப்பிட்டீங்கனாலும் அதுக்கு பேர் சக்தி தான். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்கனாலும் அதுக்கு தேவையும் சக்தி தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அதுக்கு பேர் சக்தி தான். நீங்கள் எது பண்ணுறதுனால இந்த உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி சப்போர்ட் பண்ணணும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜி என்பது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் சக்தி. இந்த ஆன்மா என்னக்கூடிய அந்த சக்தி தான் உயிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியில் போயிருச்சுன்னா இது வெறும் உடம்பு மட்டும்தான். அப்போ அந்த ஆன்ம சக்தின்றதுக்கு தான் அவ்வளோ பெரிய எனர்ஜி இருக்குது. அதுதான் மனோசக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மனோசக்தி எங்கேருந்து வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மாவிலிருந்து எடுக்கக்கூடிய சக்தி தான் அந்த மனோசக்தி. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அற்புத சக்திகள் என்ன கான்செப்ட்ன்றது புரிஞ்சிடும். அப்போது ஒருத்தன் ஒரு பொருளை, இப்போது நீங்கள் எதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்ன்னு சொல்லுவீங்க, இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பொருளை தொடாமே நகர்த்துறது, காற்றுல பறக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நடக்கிறது, ஒரு இடத்துல காணாமல் போய் இன்னொரு இடத்துக்கு வர்றது, இன்னொருத்தங்க மனசில் நினைக்கிறத கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நீங்கள் வெளியில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிராக்கிளாக தான் தெரியும். ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பாருங்களேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது ஒரு சாதாரணமான விஷயம். எப்படி சாதாரணமான விஷயம்? இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த சக்தி, இந்த எனர்ஜியை பயன்படுத்தி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான். கரெக்டாக ஃபோனாக இருக்கட்டும், செயற்கைக்கோளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பயன்படுத்தி தான் கண்டுபிடிச்சிருக்கான் மனிதன்.
அப்போது இந்த மனிதனுக்குள்ளே எப்பேற்பட்ட சக்தி இருக்கும், இதை யாராவது திங்க் பண்ணிங்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடித்தது மனிதன் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் இன்னும் நம்ம யாரும் பார்க்கல. அப்போது அந்த பொட்டென்ஷியலை எப்படி பார்க்கறது அப்படின்றதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் தான் இந்த தியானம் என்னக்கூடிய இந்த பயிற்சிகள், ஆழ்மன தியானம் என்னக்கூடிய பயிற்சிகள், மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சிகள், மனதை புரிந்து கொள்வதற்கான பயிற்சிகள். ஸோ நம்ம இப்போ நம்ம மேஜிக் பவர்ஸ் அடையிறதுக்கு தான் இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறோமான்னு கேட்டால் அதுக்காக நம்ம பண்ணலை. நம்மளோட ஒரிஜினலான பொட்டென்ஷியல் என்னன்றது தெரியும் போது இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றது புரியும். இந்த வாழ்க்கையோட நோக்கம்ன்றது என்னன்னு புரியும் போது இறைவன் யாருன்னு நீங்கள் யாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் தான் இறைவன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுது. நான் சொல்லும் போது பிரம்மாண்டமாக இருக்கும், அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த சக்தி இறை சக்தி தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன, இந்த மனம் என்பதோட ஓட்டம் குறைந்து மனம் ஒரு சட்டில்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மனம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது ஆன்ம சக்தி என்பது வெளிப்படும். அது அப்படியே கோர தாண்டவம் ஆடும். அந்த தாண்டவம் ஆடும்போது தான் அந்த மின்காந்த அலைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வேவ்ஸை இழுக்கும் போது அது உங்களுக்குள்ள பல மாற்றங்களை இந்த உடலுக்குள் செய்யும்போது அந்த வசியம் பண்ணுறது, மற்றவங்களை கண்ணால் பார்த்தோன்னே அந்த வசியம் ஆகிறது, மற்றவங்க மனசில் நினைக்கிறத கண்டுபிடிக்கிறது, காற்றுல பறக்கிறது, ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளேயும் தொடர்பு கொள்வது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து இன்னொருத்தங்கிட்ட பேசுறது, இது எல்லாமே வந்து எப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட சேர்க்கையும் மற்ற பொருள்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட சேர்க்கை கூடையும் உங்களுக்கு கனெக்ஷன் வந்துடும். இந்த புரிதல்லாம் எப்போ வரும்னா இந்த மனதோட ஓட்டம் அடங்கி ஆன்ம சக்தி வெளிப்படும் போது மட்டும்தான் அந்த கனெக்டிவிட்டின்றது கிடைக்கும். அந்த ஆண்டனா ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு, உடம்புக்கும் மற்ற பொருள்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த ரகசியமும் தெரிஞ்சிடும். இதற்கு பேர் தான் பிரபஞ்ச ரகசியம்ன்றாங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே அந்த அற்புத சக்திகள் இருக்குது, நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் உடனே நீங்கள் நினச்சிங்கன்னா அது உபயோகப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா எப்படி ஒரு சாப்பாடு நீங்கள் சமைச்சு சாப்பாடு ரெடியாகி நீங்கள் சாப்பிட்ணுன்னா அதுக்குண்டான சூழ்நிலை முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும், குக்கரை வைக்கணும், அரிசியை போடணும், தண்ணி ஊற்றணும், அதுக்குண்டான ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது சோறாக மாறும். அப்போது ஒரு சாப்பாட்டுக்கே இவ்வளோ ப்ராசஸ் தேவைப்படுது, அதுக்குண்டான சூழ்நிலை தேவைப்படுது அப்படின்னா இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது, அதை நீங்கள் உணரணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்குண்டான சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அதற்காக கொடுக்கப்படும் பயிற்சிகள், ஏகப்பட்ட பயிற்சிகள் இருக்குது, அதில் ஏகப்பட்ட பயிற்சி முறைகள் இருக்குது, அதை நீங்கள் கவனித்து பண்ணணும். இதைத்தான் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க, மேஜிக்காக பயன்படுத்தினாங்க, அஷ்டமா சித்துக்களாக கைகூடிச்சு. இப்போ ரீசெண்டாக வாழக்கூடிய பல சராசரி மனிதர்களுக்கு இந்த சித்திகள், அஷ்ட கர்ம சித்திகள்ன்றதும் அஷ்டமா சித்துகள்ன்றதும் கைகூடி பல நபர்கள், பல மனிதர்கள், பல சக்தி ஓட்டங்கள், பல சக்தி நிலைகளில் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த உலகத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடே இருக்காது. ஏன்னா மன ஓட்டம் குறையிறப்ப தான் அந்த சக்தி அப்படின்றது அதிகமாகும். அந்த மன ஓட்டம் குறையும் போது இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றுக்கள்லாம் நீங்கிரும். உண்மையை நோக்கி மட்டும்தான் உங்களோட பிரயாணம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸில் இந்த அற்புத சக்திகளில் இருக்கக்கூடிய மிக சிறந்த, மிக அற்புதமான ஒரு உண்மை.